இன்றைய வாக்குத்தத்த வசனம் எரேமியா 15 அதிகாரம் 19 வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஒரு வார்த்தை, திரும்ப சீர்படுத்த கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அப்படியானால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, இந்த அனுக்கிரக காலம், இந்த கிருபையின் காலத்தில் தேவன் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்த சித்தமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். நம் பாவங்களுக்கு தக்க அவர் நம்மை தண்டிக்கவில்லை, நாம் மண்ணென்று அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆனால் பல நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிறகும் அநேக அநித்தியமான காரியங்கள் மேல் நாட்டம் வைத்து நமக்குரியதல்லாதவைகள் மேல் ஆசைப்பட்டு தேவனை விட்டு தூரமாய் விலகி போகிறோம். அந்த இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு துன்மார்க்க ஜீவியத்தின் மேல் ஆசைப்பட்டு ஆகாத ஐக்கியத்தோடு சேர்ந்து தகப்பனை விட்டு தூரம் போய்விட்டான். இதனால் என்னானது, அவனுடைய வாழ்க்கை சீர்குலைந்து போனது. நாம் தேவனை விட்டு எப்பொழுது தூரம் போகிறோமோ, அது யாராயிருந்தாலும் சரிதான், பேசுகிற நானாயிருந்தாலும் சரிதான், யாராயிருந்தாலும் சரிதான், எப்பொழுது நாம் தேவனை விட்டு தூரம் போகிறோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கை சீர்குலைய ஆரம்பித்து விடும். எனவேதான் சீஷர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னில் நிலைத்திருங்கள், இயேசுவோடு இருக்கிற அனுபவம், இயேசுவோடு நிலைத்திருக்கிற, இயேசு மேல் சார்ந்திருக்கிற, அவரையே பற்றி கொண்டிருக்கிற அனுபவம். இந்த அனுபவத்தை விட்டு நாம் எப்பொழுது விலகுகிறோமோ, அவருடைய சமூகத்தை விட்டு நாம் எப்பொழுது தூரம் போகிறோமோ, அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையை சீர்குலை ஆரம்பித்து விடும். இதை நடப்பிக்கவே பிசாசானவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்படி சீர்குலைந்த, அப்படி நிலையற்று, வேதனைக்குள்ளா எல்லாம் இழந்து கஷ்டத்தில் இருக்கிற, வேதனை நடுவில் இருக்கிற தம்முடைய ஜனத்துக்கு தேவன் கொடுக்கிற கிருபையின் அழைப்பு தான் இது, என்னிடத்தில் திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாய் நிலைத்திருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தார். விலையேறப்பட்டது என்ன, தேவன் மீட்டு கொண்ட ஆத்மா. அந்த இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனான், எல்லாம் அவனுக்கு சீர்குலைந்தது. மிகவும் ஒரு வேதனைக்குள்ளாய், ஒரு நெருக்கத்துக்குள்ளாய், கண்ணீரின் பள்ளத்தாக்குள்ளாய், கஷ்டத்துக்குள்ளாய் அவன் தள்ளப்பட்டான். அப்பொழுது அவன் புத்தி தெளிந்தவனாய் தன் தகப்பனை நினைத்தான், தன் தகப்பன் வீட்டை நினைத்தான், தன் தகப்பனுடைய சமூகத்தை நினைத்தான். அவன் என்ன செய்தான் தெரியுமா, தீழ்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தவனாய் எல்லாவற்றையும் விட்டு தன் தகப்பனிடம் ஆய் திரும்பினார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இது நிமித்தம் நீங்கள் திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அதே போல திரும்பின இளையகுமாரனை தகப்பன் ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்ததோடு அவனை வீட்டிலே சேர்த்து அவனை நிலைத்திருக்க பண்ணி அவனுடைய வாழ்க்கையை அவர் திரும்ப சீர்படுத்தினதை லூக்கா 15 அதிகாரத்தில் பார்க்க முடியும். இதே தான் பரலோக தகப்பன் நமக்கு செய்கிறார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், சீர்குலைந்தது போல உணர்கிறீர்களா? வாழ்க்கையில் எல்லாம் சீர்குலைந்து, எல்லாம் நஷ்டப்பட்டு, வேதனைக்குள்ளாக இருப்பதை ஆமேன் யாராவது உணர்கிறீர்களானால், இயேசுவின் நாமத்திலே இந்த நாளிலே ஆமேன் தேவன் கொடுக்கிற கிருபையின் அழைப்பை கவனியுங்கள். கர்த்தரிடமாய் திரும்புங்கள், அவர் உங்களை திரும்ப சீர்படுத்துவார். திரும்ப சீர்படுத்தப்பட கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார்.
இரக்கமுள்ள தேவனே, எங்களை மறுபடியும் சீர்படுத்தி நிலைநிறுத்த வல்லவரே, நீங்கள் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை விட்டு தூரம் போக பண்ணுகிற எல்லா காரியங்களையும் விட்டு நாங்கள் உம்மிடமாய் திரும்பி உம்மால் சீர்படுத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். உடைய பிள்ளைகள் உம்மிடம் திரும்புவார்களாக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவீராக. எந்தெந்த காரியங்கள் சீர்குலைந்திருக்கிறது என்பதை நீர் அறிவீர். கிருபையாய் இறங்கி சீர்படுத்தி நிலைநிறுத்தும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.